வாழைப்பழம் வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒன்று. ஏன்னா கொஞ்சம் கரிம்புள்ளிகள் இருக்கிற வாழைப்பழம் வந்து யாரும் எனக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பார்க்கறதுக்கு அது ஒரு மாதிரியா இருக்கோ, அதோ அது சாப்பிட்டா ஏதோ பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு பயந்து தான் ஒரு சிலர் இது வேணாம் அப்படின்னு சொல்றது. எதா இருந்தாலும் சரி, இதோட மருத்துவத்தன்மை நம்ம தெரிஞ்சு விட்டால், லேட்டஸ்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு விட்டால், கண்டிப்பா இனியொரு வாட்டி நம்ம கையில் அந்த கருத்த புள்ளிகள் இருக்கிற வாழைப்பழம் கிடைச்சால் நம்ம சாப்பிடாம இருக்க மாட்டோம். இனி ஒரு ஸ்டடி என்ன சொல்றதுன்னா, நம்ம கொஞ்சம் நல்லா பழுத்த வாழைப்பழம் சாப்பிடும்போது நம்ம நார்மலாக சாப்பிட்ற வாழைப்பழத்தை விட அதில் தாராளமாக ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு. அப்படின்னா நல்லா பழுக்கும் போது அதிலே உள்ள ஊட்டச்சத்துக்கள் அதிகரிக்கிறது. இப்போ வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகுறது, அது பச்சையிலேருந்து மஞ்சள் கலர் ஆயிடுச்சு, மறுபடியும் அதில் பிளாக் ஸ்பாட்ஸ் விழுது. அந்த டைமில் வந்து அதுக்குள்ளே இருக்கிற மருத்துவத்தன்மையும் அதிகரிக்கிறது. அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் அதிகரிக்கும். நல்லா பழுத்த பழத்தில் வந்து ஸ்டார்ச் மாதிரி சுகராக கன்வெர்ட் ஆகும். இது வந்து நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற அதிக நார்ச்சத்து ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகிற ஒன்று. அந்த மாதிரி நல்லா பழுத்த பழத்தில் வந்து டிஎன்எஃப் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. டியூமர் நிக்ரோசிஸ் ஃபேக்டரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு தான் அது சொல்கிறது. கொஞ்சம் கூட சிம்பிளாக சொன்னால், நம்ம உடம்புல எல்லாரும் உடம்புலையும் வந்து கேன்சருக்கு சான்சஸ் கொடுக்குற ஒரு சில செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸை ஆக்டிவ் பண்ணாமல் அதோட எதிர்த்து போராடுறதுக்கு இந்த டிஎன்எஃப் அப்படின்ற பொருள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், அந்த மாதிரி பொட்டாசியம், இந்த வகைகள் இதில் தாராளம் இருக்கிறதுனால நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், அந்த மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். நரம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஜப்பானில் இருந்து வர ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டால், அங்கே இருக்கிறவங்க ரொம்ப நல்லா பழுத்த இந்த மாதிரி கருமை புள்ளிகள் விழுந்த பழம் விரும்பி சாப்பிட்றது, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை, அப்படின்றதான் அங்கேருந்து ஒரு நியூஸ் வருது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட நார்ச்சத்து, இதோட மருத்துவத்தன்மை அப்படி இருக்கிற எல்லா வகைகளும். நம்ம கொஞ்சம் நல்லா பழுக்கும் போது அதுக்கு முன்னாடி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது அதோட மருத்துவத்தன்மை நம்ம எதுவும் கிடைக்காது. அதனால நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மார்க்கெட்டில் இருந்து வாங்கலாம், அது மட்டும் நம்ம பயன்படுத்திய பிறகு மறுபடியும் வாங்கலாம். அல்லாட்டி அது வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறது நல்லது கிடையாது. தாராளமாக மருத்துவத்தன்மை இருக்கிற கரிம்புள்ளிகள் விழுந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு மறுபடியும் கூச்சப்படாதுங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.